வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடியம் கணித சிறகுகள் பகுதி ஒன்றில் வரக்கூடிய வினாக்களை உள்ளடங்கிய இந்த வினாக்கத்துலேருந்து பகுதி பகுதியாக வினாக்களை பார்த்து வந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பங்குச்சந்தையில் வரக்கூடிய பகுதி ஒன்று பியில் வரக்கூடிய வினாக்களை ஏற்கனவே ஒரு மூன்று வினாக்கள் பார்த்துருந்தோம். இது அதன் தொடர்ச்சி நான்காம் ஐந்தாம் வினாக்களை வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு வளமை மாதிரியே ஒரு சின்ன விளக்கம் பிள்ளைகள், பங்குச்சந்தை தொடர்பான வினாக்களை செய்கிறதுல உங்களுக்கு சில சில இடர்பாடுகள் காணப்படலாம். அது மிக இலகுவான கேள்வி, நடைமுறை கேள்வி. நாங்கள் நடைமுறையோடு யோசிச்சிட்டோம்னா இந்த கேள்வியை மிக இலகுவாக செய்யலாம். பங்குகளுக்காக அவர் முதலிட்ட தொகையை காண வேண்டும் அப்படி என்று வைங்களேன். முதலிட்ட தொகையை காண வேண்டும் அப்படி என்றால் இரண்டு வழி இருக்குது. ஒன்றில் அவர் தர வேண்டும், இவ்வளவு காசு அங்கே முதலிடப்பட்டது அப்படின்றத தரணும். இல்லை என்றால் எங்களுக்கு அவர் எத்தனை பங்குகள் வாங்கியிருக்கிறார் என்றதும், அது எத்தனை ரூபாப்படி வாங்கியிருக்கிறார் அப்படி என்றதும் வேணும். அதாவது பங்கு ஒன்றின் சந்தை விலையும், பங்கு ஒன்றின் சந்தை விலையும், எத்தனை பங்குகள் வைத்திருக்கின்றார் என்றதும் தெரிந்தால் எங்களால் முதலிட்ட தொகை, அதாவது அதை வாங்குறதுக்காக செலவழித்த தொகையை காணலாம். அதுதான் முதலிட்ட தொகை. அப்படியான சந்தர்ப்பத்தில், சில சந்தர்ப்பத்தில் முதலிட்ட தொகை கேட்கப்படும், அங்கே பங்குகளின் எண்ணிக்கையும் தெரியாமல் இருக்கலாம். அப்போ பங்குகளின் எண்ணிக்கையை நாங்கள் காண்றதுக்கு இரண்டு வழி இருக்குது. ஒருவேளை முதலிட்ட தொகை தெரிந்திருந்தால் எங்களுக்கு முதலிட்ட தொகையை நாங்கள் பங்கு ஒன்றின் சந்தை விலையால் பிரிக்கும் போது பங்குகளின் எண்ணிக்கை வரும். ஆனால் முதலிட்ட தொகை கேட்குறாங்க அப்படி என்றைக்கு எப்படியோ எங்களுக்கு என்ன விளங்குது, அங்கே முதலிட்ட தொகை தரப்படவில்லை. அப்போ எங்களுக்கு அப்போ அடுத்த வழியில் தான் பங்குகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கான வழி கிடைக்கும். அதாவது மொத்த பங்கு லாபமானது, சில நேரம் அதெல்லாம் தந்திருக்கலாம், இங்கே நான் சொல்கிறேன். அது பெரிய கல்வியாக இருந்தால் மொத்தமாக கிடைத்த பங்கு லாபத்தை நாங்கள் என்னத்தை செய்யணும், ஒரு பங்கிற்கான லாபத்தால், நாங்கள் பிரித்தமெண்டா எங்களுக்கு கிடைக்க போது பங்குகளின் எண்ணிக்கை, பிறகு சந்தை விலையால் அதை பெருக்கி நாங்கள் முதலிட்ட தொகையை காணலாம். அப்போ இதில் எது முதல்ல செய்யணும் அப்படின்னா, இந்த ஒரே நேரடியாக முதலிட்ட தொகை யாது அப்படின்னு கேட்டால், நாங்கள் முதலாவது பங்குகளின் எண்ணிக்கையை கண்டுட்டு ரெண்டாவதாக முதலிட்ட தொகையை வந்து நாங்கள் காணுவோம். ஏனெண்டா அதுதான் அந்த ஓடர். சரி, இப்போ ஒருவேளை மொத்த பங்கு லாபம் அப்படின்றது நேர கேட்டால், மொத்த பங்கு லாபம் வேணும் அப்படின்றா கூடடா, இப்போ நான் சொல்கிறேன், மொத்தமாக கிடைக்கின்ற பங்கு லாபத்தை நாங்கள் காண்றதுக்கு ஒரு பங்கு எத்தனை பங்கு வச்சிருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சால், ஒரு பங்குக்கு எவ்வளவு தருவாங்க அப்படின்றதும் தெரியுந்தால் நாங்கள் ரெண்டையும் பெருக்கினோம்டா. இப்போ உதாரணத்துக்கு 10 பங்கு வச்சுக்கார், 50 ரூபா படி கொடுக்க போகிறாங்கண்டா 500 ரூபா வரும் அப்படின்றது விளங்கும். ஏன்னா அப்போ ஒரு பங்கிற்கான பங்கு ஒன்றின் பங்கு லாபத்தால் நாங்கள் பெருக்க வேண்டும் பங்குகளின் எண்ணிக்கை. இல்லை மாறியும் சொல்லலாம், பங்குகளின் எண்ணிக்கையை பங்கு லாபத்தால் பெருக்க வேண்டும். இதில் இருக்கிற சிக்கல் எங்கே இருக்குன்னா, பங்குகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பங்குகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய உத்தி, கட்டாயம் மொத்த பங்குகள் பங்கு லாபம் தெரியாது. அப்போ பங்குகளின் எண்ணிக்கைனா பங்கொன்றின்கான சந்தைய பங்கொன்றிற்கான பங்கு லாபத்தால் பிரிப்பதால் எங்களுக்கு பங்குகளின் எண்ணிக்கை கிடைக்க முடியாது. ஏன்னா பங்கு லாபத்தையே தந்துவிட்டு அதையே கேட்க போகிறது இல்லையே. அப்போ இந்த முறை எங்களுக்கு பங்குகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கான சூத்திரமாக எது இருக்க போது சொல்லுங்க. அப்போ முதலிட்ட தொகையை சந்தை விலையால், அதாவது ஒரு பங்கை வாங்கிறதுக்கான சந்தை விலையால் பிரிப்பதன் மூலம் பங்குகளின் எண்ணிக்கையை கண்டு அதற்கு பிறகு நாங்கள் அவர் பெற்றுக்கொண்ட மொத்த பங்கு லாபத்தை காணணும். இது அதாவது பெரிய கேள்வியாக வந்தால் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பங்கு லாபத்தை காண்றதுக்கு இரண்டு வகையான சூத்திரங்கள் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் 4ஆம் 5ஆம் கேள்வியை கொஞ்சம் செஞ்சு பாருங்க கூட. இந்த 5ஆம் கேள்வியில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, இந்த 4ஆவது கேள்வியில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அந்த கேள்வியை நீங்கள் எலிமெண்ட்டாக செஞ்சு பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எனக்கு தெரியலை, நான் எடுத்துக்கொண்டது எப்படின்னா, இந்த 3ஆவது கணக்கில் வந்து சொல்லப்படுகின்ற அந்த சந்தை விலைக்கு விற்றிருந்தால் அவர் அடைகின்ற நட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கணக்கு செய்யுங்க. மற்றபடி இந்த கணக்குகள் ஓகே, செஞ்சு பாருங்கள். ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கணக்காக தான் இருக்குது, செஞ்சு பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், வினாத்தாள தரவிறக்கம் செய்து மொத்தமாகவே பிரிண்ட் எடுத்துருக்கோம். முழு வீடியோவும் இன்னும் ஒரு 4-5 வீடியோ தான், அதையும் போட்டுட்டு புத்தகம் ஃபுல்லாக வீடியோ வந்துடும். செஞ்சு பாருங்கள், கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். வாங்கோ கேள்விகளை போவோம். இல்லைனா எங்களோட வைபர் வாட்ஸ்அப் குழுக்கள் இணைந்திருந்தால் புத்தகத்துக்கான PDF வீடியோக்கள் உடனுடன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வைபர் வாட்ஸ்அப் குழு இந்த லிங்க் கீழே கடைசியில் போட்டிருக்கேன். அதையும் அதிலையும் இது ஒன்றில் இணைந்து கொள்ளுங்கோ, இது ஒன்றில் இணைந்து கொள்ளுங்கோ. ஒன்றில் ரெண்டில் இருந்தால் தயவுசெய்து ஒன்றிலேருந்து விலகி கொள்ளுங்கள். யாராவது ஒரு மாணவனுக்கு அதுக்கான இடம் கிடைக்கும். ரைட், இப்போ 4ஆவது கேள்விக்கு போவோம். பங்கொன்றின் விலை ₹500 ஆக உள்ள கம்பெனியில் 100 பங்குகளுக்கு மேல் கொள்வனவு செய்யும் போது பங்கொன்றிற்கு ₹50 பங்கு லாபமாகவும், 100 பங்குக்கு குறைவாக கொள்வனவு செய்யும் போது
பங்கொன்றுக்கு ரூபாய் 40 பங்கு லாபமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு நான் கணக்குகள் வந்து செஞ்சது இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்காக இருக்குது. எப்படி என்றால், 100 பங்குக்கு மேலே வச்சிருக்கிற ஆளுக்கு ஒரு விதமான பங்கு லாபமும், 100 பங்குக்கு கீழே வச்சிருக்கிற ஆளுக்கு ஒரு விதமான பங்கு லாபமும் கொடுக்கிறது. ஏ என்பவர் 150 பங்குகளை கொள்வனவு செய்யும் போது அவர் பெற்றுக்கொள்ளும் ஆண்டு வருமானம், அதாவது ஆண்டு வருமானம்ன்றது பங்கு லாப வருமானம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இது வந்து இந்த வரி காண்றது மாதிரி, அது வருமான வரி காண்றது மாதிரி, முதல் 100 பங்குக்கும் ஒரு விதத்தில், அடுத்த 50 பங்குக்கும் ஒரு விதத்தில் ஏன்டா இல்லை. ஏன்னா இந்த முதல் 100 பங்குகளுக்கும் 40 ரூபா அப்படின்னு ஒன்றும் சொல்லல. 100 பங்குக்கு மேலே வச்சுருந்தா அவருக்கு 50 ரூபா, எத்தனை பங்கு வச்சுக்காரோ அத்தனை பங்குக்கும் 50 ரூபா. அந்த அடிப்படையில் முதலாவது கேள்விக்கான விட 150 ரூபா படி அவருக்கு, சாரி, 150 பங்குக்கும் 50 ரூபா படி கிடைக்கும். ஆகவே இதை ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கினோம்னா மொத்த பங்குகள் ரெண்டு சைபரையும் தூக்கி பின்னு போட்டுட்டு 15 7 பெருக்கினா, சாரி, 15 5 பெருக்கினா 75. ஆகவே அங்கே கிடைக்கின்ற மொத்த பங்கு லாபம் 7500 ரூபாய் அப்படின்னு வரும். 7500 ரூபாய் என்ற விடையை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள், பெருக்கிறதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளி. ட்ரை. பி என்பவர் அதே கம்பெனியில் ரூபாய் 30,000 முதலீடு செய்கின்றாரேனின் அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை. இப்போ இந்த கம்பெனியில் 30,000 ரூபாய் முதலிடுற ஒரு ஆள் எத்தனை பங்குகள் வைத்திருக்கின்றார் என்றது கேள்வி. முதலிட்ட தொகை தெரிந்திருக்கு, ஒரு பங்கு என்ன விலை அப்படின்றது தெரிஞ்சால் காணும். ஒரு பங்கு இந்த விலை ₹500. ஆகவே ஒரு பங்கை வாங்குறதுக்கு இவர் 500 ரூபாய் செலவழிக்கணும். அந்த அடிப்படையில் இவர் 30,000 எவ்வளவு 500 ரூபா, அதாவது நாங்கள் பங்குகளின் எண்ணிக்கை வேணுமா, பங்குகளின் எண்ணிக்கை சமன் முதலிட்ட தொகையை வந்து சந்தை பெறுமானத்தால் பிரிக்கணும். ஒரு பங்கின் சந்தை விலையால் பிரிக்கணும். அந்த அடிப்படையில் 30,000 இவர் முதலிடுறதுக்கு வாரார், ஆனால் ஒரு பங்கு அங்கே 500 ரூபா படி இருக்குது. இவர் 500 ரூபா படி தான் பங்குகளை வாங்கணும். சுருக்கினாமண்டா 2 சைபர், 30 6 முறை அங்கே ஆளிருக்கிற ஒரு சைபர் 60. ஆகவே இவரால் வாங்கக்கூடிய பங்குகள் 60 பங்குகளை இவர் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். 60 பங்குகள் என்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகள், பிரிக்கிறதுக்கு 1 புள்ளி, பிரித்து வருகின்ற விடைக்கு 1 புள்ளி. ரைட். பி பெற்ற பங்கு லாபம் இரண்டாவது, அவர் வந்து 100 பங்கை விட குறைவு. அப்போ இவர் ரெண்டாவது வகைக்குள்ளே வரப்போகிறார். 40 ரூபா அப்படி தான் இவருக்கு பங்கு லாபம் கொடுக்க போகிறாங்க. அந்த அடிப்படையில் பி பெற்ற பங்கு லாபம் எவ்வளவுண்டாம், 60 பங்குகளுக்கும் 40 ரூபா வீதம் அவருக்கு கிடைக்கும். நாங்கள் 2 சைபர் பின்னுக்கு போட்டுட்டு 24. ஸோ இவருக்கு கிடைக்கின்ற புற மொத்த பங்கு லாபம் 2400 ரூபா தான் கிடைக்க போகுது. ரைட். நாலாவது கேள்விக்கு போவோம். வருட முடிவில் ஏயும் பியும் தமிழம் உள்ள பங்குகளை விற்கின்றார்கள். ஏயும் விற்கிறார், பியும் விற்கிறார். ஒரே நாளில் விற்றுருந்தால் ஒரே விலைக்கு தான் விற்றுக்கணும். இது வேறு வேறு நாளில், வருட முடிவுன்றது வருஷ கடைசியில் இருக்கிற நாட்கள் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஏயும் பியும் விற்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஏ வந்து 550 ரூபாவுக்கும் பி வந்து 600 ரூபாவுக்கும் விற்பனை செய்தார் எனின் ஏ பியும் பெற்றுக்கொண்ட மூலதன லாபங்களை காண்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக காணட்டுமா? கட்டாயம் பங்கு சந்தையில் தான் போய் பங்கு விற்கணும்னு இல்லை, தங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மாற்றினதாகவும் இருக்கலாம். அங்கே நாங்கள் 550 ரூபாக்கு இவர் குறைச்சி கொடுக்குறா, தனக்கு தெரிந்தவருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நாங்கள் ஒரு எடுக்கோள் எடுக்கலாம். இங்கே அந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு மூலதன லாபம் வேணும். இப்போ இரண்டு விதத்தில் மூலதன லாபம் காணலாம். மொத்தமாக விற்ற விலையை கண்டு, மொத்தமாக விற்பனை மூலம் கிடைத்த விலையை கண்டுட்டு வாங்கின விலையை கழிக்கலாம். அதை விட இலகுவானது என்னடாண்டா, ஏ ஒரு பங்கை வாங்குறதுக்கு செலவழித்தது 500 ரூபா. ஏ ஒரு பங்கை வாங்குறதுக்கு செலவழித்தது 500 ரூபா. இந்த 500 ரூபாவுக்கு செலவழித்த ஒரு பங்கை 550 ரூபாவுக்கு ஏ விற்கிறார். ஆகவே ஒரு பங்கில் இவருக்கு 50 ரூபா லாபம் வருது. இவர் எத்தனை பங்குகள் வைத்திருந்தார், அதாவது ஏ வாங்கி வைத்திருந்த பங்குகள் 150 பங்குகள். ஆகவே இவர் 150 பங்குக்கும் ஏக்கு 50 ரூபா படி லாபம் கிடைக்கும். ஆகவே ஏய்க்கான மூலதன லாபம் 50 ரூபா படி 150 பங்குகள் என்ற 150 பங்கு வச்சுருந்தா 150 பங்குக்கும் கிடைக்கும். அது ஏற்கனவே பெருக்கின பெருக்கம் தான் 75. 7500 ரூபா ஏய்க்கு மூலதன லாபமாக கிடைக்கும். 7500 ரூபா என்ற மூலதன லாபத்தை கண்டால் 2 புள்ளி வழங்குறேன். ஏ இந்த மூலதன லாபத்தை கண்டதுக்காக, பெருக்கிறதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளி. அதே மாதிரி பி இந்த மூலதன லாபத்தை காணணும்னா, பி ஒரு பங்கை விற்ற விலை வந்து 600 ரூபா. அவரும் 500 ரூபாக்கு வாங்கினாரா தான் நாங்கள் கணக்கெடுத்துனாங்க. அப்போ 100 ரூபா ஒரு பங்கில் அவருக்கு லாபம் கிடைக்குது. ஸோ இவருக்கு மூலதன லாபம் அட் பி இந்த மூலதன லாபம் அப்படின்ற வரைக்கும், பிக்கு ஒரு பங்கில் 100 ரூபா,
அவர் 60 பங்கு தான் வச்சிருந்தவர், 60 பெருக்கணும். ஆகவே இவருக்கான மூலதன லாபம் 6000 ரூபாய் அப்படின்னு வரும். 6000 ரூபாய் என்ற விடை எடுத்தால் பெருக்கிறதுக்கு ஒரு விட இறுதி பெருக்கிறதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 2 புள்ளிகள் கிடைக்க போகுது. ரைட், போட்டுக்கொள்வோம். அஞ்சாவது கேள்விக்கு போவோம். பிமலன் பங்கொன்றின் சந்தை விலை ரூபாய் 10 ஆக உள்ள கம்பெனி ஒன்றில் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ரூபாய் 25,000 முதலீடு செய்கின்றான். கம்பெனியின் பங்கொன்றிற்கு ரூபாய் 4 பங்கு லாபமாக வழங்குது. இந்த கம்பெனி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, 10 ரூபாய்க்கு வாங்குகிற பங்குக்கு 4 ரூபா கொடுக்குறாங்க. நல்ல நல்ல பங்கு சார்ந்து இப்போ நீங்கள் பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 40% லாபம் கொடுக்குறாங்க. போட்ட முதல்ல 40%. உண்மையாக சொன்னால் இந்த பங்கு இந்த விலை சந்தை விலை உயரத்தான் வேணும், ஆனால் இங்கே நடக்கிறது வேறு மாதிரி பார்ப்போமா. பங்கு லாபமாக வழங்குகின்றது. விமலன் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை. இப்போ பங்குகளின் எண்ணிக்கை காணணும். முதலிட்ட தொகை தெரியும், ஒரு பங்கு இந்த சந்தை விலை தெரியும். ஏன்னா 10 ரூபா அப்படி தான் வாங்கப்பட்டிருக்கு, 25,000 ரூபாவுக்கும் வாங்கப்பட்டிருக்கு. ஆகவே பங்குகளின் எண்ணிக்கை சமன் மொத்தமாக முதலிட்ட தொகை 25,000. அந்த 25,000 வந்து நாங்கள் 10 ரூபா படி பிரிக்கிறோம். ஏன்டா எத்தனை 10 ரூபாவாக இருக்கோ அத்தனை பங்கு. நாங்கள் மாற்ற மாதிரியும் பார்த்து, நாங்கள் சூத்திரம் மாதிரி பார்த்தினாங்க, சூத்திரம் ஒன்றும் இல்லைடா. முதலிட்ட மொத்த தொகையை வந்து சந்தை விலையால் பிரித்தோம்னா பங்குகளின் எண்ணிக்கையை காணக்கூடிய மாதிரி இருக்கும். 2,500 பங்குகளை விமலன் கொள்வனவு செஞ்சிருக்கிறார் அப்படின்ற வரும். 2,500 பங்குகள் அப்படின்ற விடையை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி, வகுக்கின்றதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளியுமாக 2 புள்ளி வழங்கி கொடுங்க. ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ஒரு வருட முடிவில் விமலன் பெற்ற பங்கு லாபம் எவ்வளோ? ஒரு வருட முடிவில் இப்போ 4 ரூபா படி கொடுத்து கொண்டிருக்காங்க. ஏன், நீங்கள் எத்தனை பங்கு வச்சுருந்தாலும் 4 ரூபா படி கொடுத்து கொண்டிருக்காங்க. ஆகவே ஒரு வருட முடிவில் விமலன் 2,500 பங்கு வச்சுக்கான். ஆகவே 2,500 பங்குக்கும் 4 ரூபா படி கொடுக்க வேண்டும். நாங்கள் பிரிக்கணுமெண்டா விமலனுக்கு 10,000 ரூபா பங்கு லாபமாக வரும். வருஷ கடைசியில் 10,000 ரூபா பங்கு லாபமாக வரும். 10,000 என்ற விடை பெருக்கிறதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகளை கொடுக்கும். நான்காவது கேள்விக்கு போகும், மூன்றாவது கேள்விக்கு போகும். கொஞ்சம் வித்தியாசம். ஒரு வருட இறுதியில் எல்லா பங்குகளையும் விற்பனை செய்ய விரும்பியவர் தனக்கு நட்டம் ஏற்படாதிருக்க, நட்டம் ஏற்படக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறார். இம்முதலீட்டின் பங்கொன்றை விற்க வேண்டிய மிக குறைந்த விலை யாது? இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கின பங்கு அப்படியே இல்லை, அது ஒரு கொஞ்சம் வருமானம் தந்திருக்கு. என்ன வருமானம் தந்திருக்கு? பங்கு லாபம் அப்படின்ற ஒரு 10,000 ரூபா வந்திருக்கு. இவர் விற்பதால் எந்த விதமான நட்டமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது ஒரு சமநிலையில் நாங்கள் போட்டு உண்மையாக காணணும், ஆனால் இந்த புஷ்பாட்டாக இருக்கிற நாடி நாங்கள் சமநிலை வேண்டாம், நார்மலாகவே செஞ்சுருவோம். ஆகவே இவர் நட்டம் ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா இவர் விற்க வேண்டிய மிக குறைந்த விலை 25,000 ரூபாவும் பங்கு லாபத்தால் தான், சாரி, விற்பதன் மூலம்தான் வரணும் வண்டியில்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவர் ஒரு 20,000 ரூபாக்கு எல்லா பங்குகளையும் விற்று செட்டில் பண்ணிட்டாருண்டா கூட இவருக்கு லாபம் தான் இருக்கும். என்னென்ன சார் லாபம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 25,000 வாங்கினாலும் 20,000 இவர் விற்றிருந்தாலும் ஏற்கனவே இவர் வேறு ஒரு வழியால் ஒரு 10,000 ரூபா இந்த பங்கு பெற்று கொடுத்துருக்கு. ஸோ அவரால் மொத்தமாக 30,000 ரூபா உழைச்சிட்டார். அந்த 30,000 25,000 விட கூட தான் லாபம் தான். அப்போ இவர் விற்க வேண்டிய மிக குறைந்த விலை, ஒருவேளை நட்டம் ஏற்படாமல் விற்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் 15,000 ரூபாவுக்கு விற்றால் இவருக்கு நட்டம் ஏற்பட போகிறது இல்லை. என்ன 15,000 ரூபாக்கு விற்றாலும் இந்த 10,000 சேர்ந்து மொத்தமாக இந்த 25,000 ரூபா இவர் போட்ட காசு வந்துடும். ஆகவே இவருக்கு நட்டம் ஏற்பட போகிறது இல்லை. ஆனால் இது ஒரு நட்டம், வேறு நட்டம், மூலதனத்தில் நட்டம். பங்கு லாபத்து மொத்தத்தில் பார்த்தா நட்டம் இல்லை, ஏன்னா பங்கு லாபம் அதை கவர் பண்ணிடும். ஆனால் மூலதனத்தில் நட்டம். இப்போ முதலாவது கேள்வி இது இல்லை, கேட்டது ஒரு பங்கின்ற விற்க இம்முதலீட்டில் பங்கொன்றை விற்க வேண்டிய மிக குறைந்த விலை, அதை மொத்த பங்குகளையும் ஒரு 15,000 ரூபாவுக்கு விற்றால் நட்டம் இல்லை, குறைந்த விலை அதுதான் 15,000. இந்த ஒரு பங்கு என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னா இவர் வைத்திருக்கின்ற மொத்த பங்குகளால் இந்த 15,000 பிரிக்கணும். இவர் நாங்கள் ஒரு பங்கு ஒன்றை விற்க வேண்டிய மிக குறைந்த தொகை இதை தாண்டி விற்றிருந்தால் இவருக்கு நட்டம்தான் ஏற்படும் என்றதுதான் அது இந்த விளக்கம். 15,000 ரூபாவை நாங்கள் இவர் வைத்திருக்கின்ற 2,500 பங்குக்கும் சரிசமனாக பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்த்தோம்னா 180 25 வெட்டணும், 4 முறை 100 அங்கால 2 முறை, ஸோ 6 ரூபா படி இந்த பங்குகளை இவர் விற்றாலும் நட்டம் ஏற்பட போகிறது இல்லை. இதில் மொத்தத்தில் பார்த்தா ஆனால் மூலதனத்தில் நட்டம், அதுதான் அடுத்த கேள்வி.
இக்கம்பெனியின் சந்தை விலைக்கே அப்படின்னு சொல்றது சந்தை விலை இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் இல்லை. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 6 ரூபா அப்படியே இந்த சந்தை விலை போய்கொண்டிருக்கோம், இந்த பங்குகளை இவர் விற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். தனது பங்குகளை விற்பனை செய்வதால் இம்முதலீட்டின் ஒரு வருட இறுதியில் அவர் அடையும் நட்டம் எவ்வளவு? இப்போ 6 ரூபாக்கு நட்டம் விற்கிறதால நட்டம் அசைப்பதான் நட்டம் இல்லாமல் டே முதலீட்டில் இவர் முதலீட்டின் வருட இறுதியில் முதலீட்டாக முதல்ல போயிடுச்சு. அது லாபத்தால் பங்கு லாபத்தால் கவர் பண்ணப்பட்டுட்டாலும் முதல்ல போயிட்டு இப்படி விற்றா அவருக்கு 10,000 ரூபா நட்டம் ஏற்பட்டிருக்கும், அதுதான் விட. ஆனால் இந்த 10,000 ரூபாவை நாங்கள் வேறு மாதிரி காண வேண்டி எதிர்பார்ப்படுது. 6 ரூபா படி விற்றிருக்கார் அப்படின்ற ஒரு எடுகோல் எடுப்போம். இது எனக்கு தெரியலை, இந்த கல்வி வேறு மாதிரி கூட போயிருக்கலாம், அங்கே பெருமானம் எதுவும் தந்திருந்தா. இங்கே பெருமானம் தராத நாடி நாங்கள் அந்த 6 ரூபா படி விற்கிறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கொள்வோம். 6 ரூபா படி இவர் விற்றிருந்தால் இவருக்கு மொத்த பங்குகளுக்காலையும் ஏற்பட்ட நட்டத்தை கண்டு மொத்தமாக விற்ற விலையை கண்டு நட்டத்தை காணலாம். இல்லை வேறு வழியில் செய்யலாமே, ஒரு பங்கு 10 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, அப்போ ஒரு பங்கில் கிடைத்த நட்டம் 4 ரூபா. அப்போ அந்த 4 ரூபாவும் 4 ரூபா படி அவருக்கு எத்தனை பங்குக்கு கிடைக்க போகுது? அவர் வைத்திருந்த 2,500 பங்குக்கும் கிடைக்க போது 4 2,500 ரூபாவில் பிரிக்கணும்னா நாங்கள் சொன்னால் அதே 10,000 தான் வரப்போகுது. இந்த விடையை ரெண்டு விதத்தில் காணலாம், அதாவது மொத்தமாக விற்ற விலையை கண்டு, மொத்த பங்குகளையும் விற்ற விலையை கண்டு, விற்ற விலை வந்து 6 ரூபா படி 2,500 பங்குகளுக்கும் அது முதல் முதல் அங்கே முடிஞ்சுதான். 15,000 ரூபாய்க்கு விற்றிருக்கேலும் இவர் ஒரு பங்கு இவ்வளவு பங்குகளையும் வாங்குறதுக்கு 25,000 ரூபா செலவழித்தவர், வாங்கின விலையை விட குறைத்து கொடுத்தா அது நட்டம். எவ்வளவு நட்டம்ன்றது இந்த வித்தியாசம்தான் நட்டம். வித்தியாசத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும், 25,000 பெருசுலேருந்து சின்ன தான் கழிக்கணும். ஆனால் அப்படி பெருசு வந்து வாங்கின விலையாக இருந்தால் நட்டம் ஏற்பட்டிருக்கும். ஆகவே 10,000 ரூபா நட்டம் அப்படின்றது இது மற்ற வழி. இங்கே எப்படி செய்திருந்தாலும் உங்களுக்கு இந்த இறுதி வினாவுக்காக 3 புள்ளியும் மூன்றாவது வினாவுக்காக 3 புள்ளியும் நான் வழங்குறேன். ஆனால் இது மிக இலகுவான கேள்வி, அவ்வளோ புள்ளி வழங்கக்கூடிய கேள்வி இல்லை. 10 மார்க்ஸும் பிரித்து கொடுக்கணுன்ற அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு சதவீத கேள்வி, இந்த பி பார்ட் கேள்வியாக கூட வரலாம், அவ்வளோ பெரிய கேள்வியாக யோசிக்க தேவையில்லை. அந்த அடிப்படையில் மூன்றாம் கேள்வியில் நீங்கள் 15,000 என்று காண்றதுக்கு 1 புள்ளியும், அதை 2,500 ரூபாவில் பிரிக்கணும்ன்றதுக்கு 1 புள்ளியும், 6 ரூபான்றதுக்கு 1 புள்ளியும், அதே மாதிரி ஏ பாட்டில் நீங்கள் 4 ரூபா ஒரு பங்குக்கு 4 ரூபா படி நட்டம் ஏற்படுதுன்ற அந்த 4 கன்றதுக்கு 1 புள்ளி, அது நீங்கள் இதில் பெருக்கிற இடத்துல போட்டாலும் சரி, பெருக்கிறதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளி, இல்லை மற்ற வழியில் செய்திருந்தால் மொத்தமாக விற்ற விலையை காண்றதுக்கு 1 புள்ளி, வித்தியாசத்தை கழிக்கிறதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளியுமாக மொத்தம் 10 புள்ளியும் போட்டுக்கொள்ளுங்க. 20க்கு எத்தனை புள்ளின்றதை தயவுசெய்து கொமெண்ட்டில் போடுங்கடா. டே நீங்கள் செய்கிறீங்களா செய்யலையா, யார் செஞ்சீங்க யார் பார்த்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஒரு நீங்கள் போடுற கொமெண்ட்டுகள் ஒவ்வொன்றும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவை செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்தும், தயவுசெய்து கொமெண்டில் பதிவுகளை போடுங்க. நான் இப்போ ஜூம் வகுப்பு தொடர்பான ஒரு விவரம் சொல்ல போகிறேன். வகுப்பு வீடியோ முடிஞ்சதா, இது ஜூம் தொடர்பான விளக்கம். ஜூம் மூலமான கணித விஞ்ஞான வகுப்புகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டு வரும், இனி வருங்காலங்களில் எப்போவுமே இடம்பெறுவதான் திட்டம். அந்த அடிப்படையில் நீங்கள் ஜூம் மூலமான இலங்கையில் எந்த பாகத்திலேருந்து மாணவர்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. கணிதம் நான் நிசாந்தன் சார் படிப்புகிறேன், இதே ஸ்டைல் இதே மாதிரி பாடங்கள் மிக அருமையாக விளங்கப்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன். பல மாணவர்கள் அப்படி தான் என்னோட இன்றும் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை கேட்டால் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் நான் படிப்புகிறது உங்களுக்கு பிடிக்கும். அந்த அடிப்படையில் இணைந்து கொள்ள விரும்பினா என்ன தொடர்பு கொள்ளுங்கோ. விஞ்ஞானம் வந்து டினோசென்சர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அது இதண்டு சும்மா அமர்க்கலம் பண்ணுறார். நீங்கள் அவரோடு இணைந்து கொள்ள விரும்பினாலும் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த வகுப்பு வந்து மேலதிகமாக வந்து கோவிட் காலத்தில் வீட்டில் இருக்கிறனாடி கொஞ்சம் மேலதிக வகுப்புகளும் போடப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதோ ஒன்றில் இணைந்து கொள்ளலாம், கட்டாயம் இரண்டிலையும் இணைந்து கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. மாதாந்தம் ரூபாய் 500 மட்டுமே. விரும்பினா இணைந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.